Hi friends, welcome to my channel Shiny's Fairways. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாரிஜாத ஃப்ளவரை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஏற்கனவே ஒரு பாரிஜாதம் பிளான்ட் என் வீட்டில் இருந்தது, அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஒரு பாரிஜாத செடியை வாங்கி வச்சேன் ஹைப்ரிட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 மந்த் மேலே ஆயிடுச்சு. ஸ்லோ க்ரோத்தாக தான் இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே தான் வச்சுருக்கோம், பாட்டில் கிடையாது. பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் தான் இருக்கும் நான், அதனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதில் ரொம்ப காத்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளான்ட் தான். ஏன் காரணம்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் கலரு, எல்லாருமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்மெல்லு. ஒரு பூ பிடுங்கி நம்ம ரூமில் வச்சாலே இது வந்து பெர்ஃப்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் வந்து இந்த செடியை வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி நேர்சரிகளிலிருந்து வாங்குவாங்க. ஒரு சில நேர்சரிகளும் கிடைக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்க்கு வந்து பெரிய வளர்த்துறதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சன்லைட்டான இடத்துல வந்து இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் வைங்க. அப்புறம் வந்து உடுமாடை நம்ம வைக்கும்போது கொஞ்சம் மாட்டுச்சாணி அந்த மாதிரி உரங்களெல்லாம் போட்டு தானே மண் கலவையை ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி தான் நானும் வச்சோம். அப்புறம் வந்து பூ வர்றதுக்காக நம்ம ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் இந்த வாழைப்பழம், பூவுக்கு வந்து மெயினாக வந்து என்ன தேவை இருக்குது, கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் தேவை இருக்குல்ல. அதனால் வந்து இந்த வாழைப்பழத்தினோட தோல் வந்து காய போட்டு ஒரு சிலர் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் வீட்டில் வாங்கினதில் ஒரு சின்ன சீப்பு வந்து ஒரு 3-4 பீஸ் வந்து கம்ப்ளைண்டாக இருந்தது, அதே வந்து நல்லா இது பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே 2 டேஸ் போட்டு வச்சு அந்த தண்ணியை தான் இன்றைக்கி உரமாக போடணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழத்தை வந்து தோலோட பழைய கம்ப்ளைண்டான பழத்தை வந்து தோலோட மிக்ஸ் பண்ணி இப்படியே வச்சுருக்கோம். இது வந்து தொட்டியிலானால் ரொம்ப டைலூட் பண்ணி தான் ஊற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேசவர்தினி பிளான்ட் தான் இதே ஃபுல்லாக முக்கிட்டே இருக்குது. இதனோட கடையில் கொஞ்சம் இந்த மாதிரி பழத்தினோட எது எடுத்துட்டிங்கன்னா செடி வந்து நல்லா வந்துடும், நல்லா பெருசு பெருசாக பூவும் கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி தொட்டியிலாக இருந்தால் நீங்கள் வந்து இது டைலூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு ஒரே டைமில் இவ்வளோ சின்ன பிளான்ல இவ்வளவு ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்குது. ஓரோ இதுலேயுமே வந்து பிரான்ச்சிலுமே வந்து நிறைய முட்டுகள் இருக்குது. அதனால் கூடுதல் பூ வர்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உரம் போடணும் இல்லையா? அப்போ தானே நம்மளும் ஃபுட்டு நியூட்ரிஷன் எடுத்தால் தானே நமக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியும். இல்லாமல் தான் நமக்கு டிசீஸ் வந்துடும், கரெக்டாக சோர்வாயிடும் நம்ம. அந்த மாதிரி தான் பிளான்ஸுக்குமே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து மெயினாக வந்து வெயில் அவசியம் தேவை, கொஞ்சம் உரம் தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சன்லைட் உள்ள இடத்துல மட்டும்தான் வைக்கணும். பார்ஷனான லைட்டில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வரவே வராது, பிளான்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து புதுசாக ப்ரொபகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சின்ன கட்டிங் கொஞ்சம் ரொம்ப பிஞ்சான கட்டிங் இல்லை, கொஞ்சம் முத்தின கட்டிங், லைட்டாக முத்தின கட்டிங் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு மண்ணில் வந்து சாதா மண்ணில் வந்து உரெல்லாம் தேவையில்லை, நம்ம வந்து சாதா ஊனி வைக்கிறோம்ல வேறு வர்றதுக்காக, அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 டேஸ் ஒரு 15 டேஸ் கழித்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு வர ஆரம்பிக்கும். அப்புறமே வந்து புதுசாக செடி உருவாக்க முடியும். இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த பிளான்ட்டை பிடிக்குமா, இந்த ஃப்ளவரை பிடிக்குமா? பிளான்ட்டு சொல்கிறமா காரணம் கேட்டிங்கன்னா இது வச்சிட்டிங்கன்னா சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டுக்கு வைக்கிறதும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் தெரிஞ்சு வாங்கி வைக்கல, எனக்கு இந்த ஸ்மெல்லு பிடிச்சதுனால நான் வாங்கி வச்சேன். அப்புறம் நல்ல ரொம்ப அருமையான செடி, நீங்கள் எல்லாருமே வாங்கி வைங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதோட காம்பு வந்து பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது நம்ம காஞ்சாலுமே இந்த காம்பு வந்து இந்த இப்போ ரோஸினுடைய பெட்டல்ஸ் எல்லாம் வந்து இப்படி உதிர்ந்து விழுந்துடும் காஞ்சிட்டிங்கன்னா. இந்த பிளான்ட்டு இந்த பூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை பொறுத்த வரைக்கும் பூ வந்து சைஸாகவும் வரும், அப்புறம் வந்து காம்பு வந்து கட்டியாகவும் வரும். இன்றைக்கி வந்து எனக்கு 3 ஃப்ளவர் கிடச்சிருக்குது, நான் ரொம்ப ஹாப்பி. இந்த பிளான்ட்டுமே கட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓரோ பிளான்ட்டிலுமே பூ வரும்போது எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். நீங்களுமே வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸை வீட்டில் வாங்கி வைங்க, என்னோடய சந்தோஷத்தை நீங்களும் பண்ணுவீங்க.